தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வந்து பர்மனெண்டா டெலிட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல டீடைல்டா வந்து பார்க்க போறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக்ல அக்கௌண்ட்லாம் வந்து கிரியேட் பண்ணிருப்பீங்க, அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணாம இருப்பீங்க. ஆனா அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக்ல அவைலபிளா தான் இருக்கும். இப்ப எப்படி வந்து அந்த அக்கௌண்ட்டை பர்மனெண்டா டெலிட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல டீடைல்டா வந்து பார்க்க போறோம். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்களோட மொபைல்ல உள்ள கான்டாக்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்பா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ட பர்மனெண்டா டெலிட் பண்றதுக்கு உங்களோட மொபைல்ல உள்ள ஃபேஸ்புக் ஆப் ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் மேல பார்த்தீங்கன்னா வந்து 3 டாட் பட்டன் வந்து கொடுத்திருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் செட்டிங்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. கீழ லைட்டா ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்கும், அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அதுல பார்த்தீங்கன்னா வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பர்சனலான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதுல வந்து ஷோ ஆகும். உங்களோட நேம், இமெயில் அட்ரஸ் கொடுத்திருந்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் எல்லாமே ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா வந்து மேனேஜ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து டிஆக்டிவே அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர்ல ஒரு ஆப்ஷன் வந்துடும், அந்த டிஆக்டிவ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டிஆக்டிவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆயிரும். மேல பாத்தீங்கன்னா வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து சின்னதா வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்து டிஆக்டிவ் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலியமா உங்களோட அக்கௌண்ட்டை நீங்க டிஆக்டிவ் பண்ணீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா வந்து டெம்பரவரியா டிஆக்டிவ்ல இருக்கும் அப்படின்றத அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ டெம்பரவரினா நீங்க அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டை நீங்க வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்க டிஆக்டிவ் பண்ணீங்கன்னா கீழ பாத்தீங்கன்னா வந்து டெலிட் அக்கௌண்ட் பர்மனென்ட்லி அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். சோ இதை நீங்க கிளிக் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா வந்து பர்மனெண்டா ஃபேஸ்புக்ல இருந்து வந்து டெலிட் ஆயிடும். சோ அதனால கீழ இருக்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெம்பரவரியா டெலிட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். பர்மனெண்டாவே உங்களோட அக்கௌண்ட்டை ஃபேஸ்புக்ல இருந்து நீங்க டெலிட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரெண்டாவது ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிருங்க. ஸோ இப்போ வந்து எதுக்காக உங்களோட அக்கௌண்ட்டை நீங்க டெலிட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. இதுல ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு கீழே பாத்தீங்கன்னா வந்து கண்டினியூ டு அக்கௌண்ட் டெலிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிருங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் டிஆக்டிவ் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா வந்து டெலிட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு வந்து போட சொல்லும், நீங்க வந்து பாஸ்வேர்டு இதுல வந்து போட்டுருங்க. பாஸ்வேர்ட் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். கீழே பார்த்தீங்கன்னா வந்து டெலிட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர்ல இருக்கும், நீங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பர்மனெண்டா வந்து டெலிட் ஆயிடும். கரெக்டாக 30 நாளுக்குள்ள உங்களோட அக்கௌண்ட் வந்து டெலிட் ஆயிடும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஒன்ஸ் உங்களோட ஐடியை லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த டெலிட் ஆகிற அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் ஆயிரும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. நீங்க ஒன்ஸ் இதை வந்து கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட ஐடியை நீங்க லாகின் பண்ணி வந்து பார்க்கக்கூடாது, அப்படியே வந்து விட்டுறணும். கரெக்டாக ஒரு 30 டேஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக்ல இருந்து பர்மனெண்டா வந்து டெலிட் ஆயிடும். டெலிட் பண்றதுக்கான ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு லாகின் பேஜுக்கு வந்துடும். இப்ப வேற ஏதாச்சும் ஐடி லாகின் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க வேற ஐடியை லாகின் பண்ணி அந்த ஐடிக்கு என்டர் ஆயிடலாம். அப்படி எது நீங்க லாகின் பண்ண போறது இல்லைன்னா அப்படியே ஜஸ்ட் பேக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா லாக் அவுட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் லாக் அவுட் பண்ணிட்டு அந்த ஐடி அப்படியே ஃபேஸ்புக்ல இருந்து ரிமூவ் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இந்த ஐடியை வந்து லாகின் பண்ணாதீங்க ஃபேஸ்புக்ல. அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா இப்ப நீங்க டெலிட் பண்றதுக்கான இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாப் ஆயிடும். அதனால ஒரு 30 டேஸ்க்கு இந்த ஐடி எதுவுமே வந்து லாகின் பண்ணி பாக்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா வந்து பர்மனெண்டா ஃபேஸ்புக்ல இருந்து டெலிட் ஆயிடும். சோ இந்த வீடியோ மூலியமாக எப்படி வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட பர்மனெண்டா டெலிட் பண்றது அப்படின்றத தெளிவா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து போடுறப்போ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நீங்க அதை வந்து மிஸ் பண்ணாம பாக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து டவுட்ல இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்றேன். அப்படி யாருக்காச்சும் பர்சனலா டவுட் இருந்துச்சு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி நான் எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.